திருப்பாவை பாசுரம் 10. நூற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதாய் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய அருங்கணமே தேற்றமாய் வந்து திரையிலோரெம்பாவாய். ஆட்சியிலேயே வந்து ரொம்பவே சிறப்பான ஆட்சி இந்த ராமபிரான் ஆண்ட காலத்துல தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராமனை தான் நாம இன்னைக்கு அழகா விக்கிரகம் வடிவில் இங்க காமிச்சிருக்கிறோம். நடுவுல ராமர் வில்லோட நிக்கிறாரு கும்பகர்ணனை அழிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகா ராமர் பட்டாபிஷேக விளக்கு. இந்த விளக்கு ரொம்ப சிறப்பு. ராமர் பட்டாபிஷேகத்தப்ப எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ராமர் லக்ஷ்மணன் சீதையோட முன்னாடி ஹனுமன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அழகான விளக்கு. அதுக்கு அதை சுத்தியும் வந்து அஞ்சு முகத்துல ஏத்தக்கூடிய விளக்குகள், அலங்காரமா ஏத்தக்கூடிய விளக்குகள், இதெல்லாமே ஏத்தி இந்த இடத்துக்கு ரொம்பவே ஒளியூட்டி இருக்கிறோம். ஏன்னா குலத்துக்கே ஒருவன் ராமன்னு சொல்லுவாங்க. அவன மாதிரி சிறப்பான ஒருத்தன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு வாங்க. அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு அவ்வளோ அழகா விளக்கும் இந்த பாவை நோன்புக்காக தான் செஞ்சோம். இதை பேசும்போது தான் வந்து தோணுச்சு, இல்லை ராமர் விளக்கு பண்ணலாம், ராமருக்குன்னு தனியாக விளக்கு இல்லை, சங்கு சக்கர நாமம் விளக்கு தான் எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த ராமருக்காக நம்ம விளக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த விளக்கை நாங்கள் செஞ்சோம். 9வது பாசுரத்தில் ஆண்டாள் தன்னோட தோழியோட அம்மா கிட்ட சொல்றா, மாமி அவளை கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா, உங்க பொண்ணுக்கு காது கேட்கலையா, வாய் பேச மாட்டாளா, இப்படி தூங்குறாளே அப்படின்னு கேட்டா ஆண்டாள். இந்த 10வது பாசுரத்துல அப்படியும் அந்த தோழி எழுந்ததா தெரியல. இவ்வளவு சொல்லியும் நீங்க எழுந்திருக்கல, ஒரு குரல் கூடவா கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தமா தோழிய பார்த்து கேக்குறா. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றா, ராமபிரானால தோற்கடிக்கப்பட்டு இறந்த கும்பகர்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அந்த தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாரா, அதனாலதான் இப்படி தூங்குறியா அப்படின்னு அழகா சிரிச்சுக்கிட்டே கேக்குறா. தோழிதானே அப்படின்னுட்டு எந்த இடத்துலயும் அவளை மனசு புண்படும்படியா பேசல. பெருமாளுக்கு நாம எல்லாம் தான் மங்களாசாசனம் பண்றோம், அந்த பெருமாள் அதனால மகிழ்ந்து நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுக்கறாரு. ஆனா நீ அதை உணராம தூங்குற, இன்னைக்கு நாம இவ்வளவு நல்லா வாழ்றதுக்கு காரணம் அந்த பெருமாளுடைய அனுகிரகம், அதை மறந்து நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கேக்குறா ஆண்டாள். இதுல ராமனுடைய பெருமைய அவ்வளவு அழகா சொல்றாங்க. சாதாரணமா கும்பகர்ணன் எப்படி போயிருப்பான் அப்படின்னா, யமனுடைய பாசக்கயிற்றால போகாம ராமபிரானோட கருணையால நற்கதிக்கு போனானா. அப்படிப்பட்ட அரக்கனுக்கே நற்கதி கொடுத்தவர் இந்த ராமபிரான். அவருடைய கருணை மிகப்பெரியது. இதுல மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, பெரியவங்க சின்னவங்களை வாழ்த்துறதுக்காக சொல்றதா. ஆனா பெருமாளுக்கு பெரியாழ்வார் மங்களாசனம் சொல்றாரா, அதுதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு. அப்படி பெருமாளை வாழ்த்தி 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 அதை கேட்டு கேட்டு பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா நமக்கு வேணுங்கிறது எல்லாம் அள்ளி கொடுப்பாராம் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமானை வணங்கி நாம புண்ணியம் சேர்க்க வேணாமா அப்படின்னு கேக்குறா தோழிகள்கிட்ட. நாளை பாசுரம் 11 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.